ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் உள்ள சுவாமி சிலைக்கு அபிஷேகம் செய்யாவிட்டால் தோஷம் ஏதேனும் ஏற்படுமா, இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல வீட்டில் வந்து சுவாமி சிலையை எந்த அளவிற்கு வைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். வீட்டில் வந்து நம்முடைய இந்த கட்டவரல் சைஸுக்கு மேலே ஒரு விக்கிரகத்தை வைத்து கொள்ளவே கூடாது. அங்குஷ்ட மாத்திரம் அப்படின்னு சொல்லுவா, அங்குஷ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கட்டை விரல் அளவிற்குத்தான் வீட்டிலே சுவாமி சிலைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மேற்கொண்டு ஏதோ ஒரு விக்கிரகம் இருக்குன்னு சொன்னால், அதனை விட அளவிலே பெரியதாக இருக்கிறது என்று சொன்னால், அதனை அலங்கார பொருளாக வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாமே தவிர, ஒரு ஷோகேஸில் கொண்டு போய் வச்சுடலாமே தவிர, அதனை பூஜை அறையிலே வைத்து தெய்வ சாநியத்தை கொடுத்து நாம் வழிபடும் பொழுது நிச்சயமாக அதற்கு தினமும் அபிஷேக ஆராதனைகளை செய்துதான் வர வேண்டும். அதற்குரிய ஆகம விதிகளை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவ்வாறு நம்மளால் கடைபிடிக்க முடியாத பட்சத்திலே எல்லோருக்கும் பொதுவான இந்த அளவிற்கு, இந்த கட்டை விரல் அளவிற்கு உட்பட்ட ஒரு விக்கிரகத்தை வைத்து பூஜித்து வரும் பொழுது அதற்கு ஒரு சில நாட்களிலே நம்மால் அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அதற்குரிய பரிகாரமாக நிறைய விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே அந்த நாளினுடைய அளவானது 3 நாட்களுக்கு மேல் கண்டிப்பாக தாண்டக்கூடாது. நிறைய பேர் பார்த்தோம்னா பஞ்சாயத்தன பூஜை அப்படின்னு வச்சுருப்பா. பஞ்சாயத்தனம்னா இந்த 5 தெய்வங்களை வைத்திருப்பார்கள், அதாவது பரமேஸ்வரன், பார்வதி, மகாவிஷ்ணு, பிள்ளையார் மற்றும் சூரியன். இந்த 5களையும் சின்ன சின்ன கல் மாதிரியும் வச்சுருப்பா, அல்லது சின்ன சின்ன விக்கிரகம் மாதிரியும் வச்சுருப்பா. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு தினசரி அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் 3 நாட்களுக்குள் திரும்பி வந்து விடுவதாக இருந்தால் அதற்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பூஜை ரூம்லே வச்சுட்டு ஒரு டம்ளரில் ஜலத்தை வச்சுட்டு ஒரு பஞ்சபாத்திரத்தில் ஜலத்தை வச்சுட்டு நம்ம போயிட்டு வந்துடலாம். அதே நேரத்திலே 3 நாட்களை கடந்து நாம் ஒரு 10 நாள் ஏதோ ஒரு டூர் போகிறோம், இல்லை வெளியில் வந்து அமெரிக்காவில் இருக்கா என் பையன், நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னா இந்த பஞ்சாயத்தனத்தினையும் உடனேயே எடுத்து செல்ல வேண்டியது. வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பூஜைக்குரிய அந்த விக்கிரகங்களையும் கையிலே எடுத்து செல்ல வேண்டியது. தினசரி கண்டிப்பாக அபிஷேகம் செய்துதான் ஆக வேண்டும். முடியாத பட்சத்தில் பரிகாரம் சொல்லுங்கோ, எனக்கு டைம் இல்லையே அப்படின்லாம் சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. நம்ம டெய்லி குளிக்கிறோம் தானே, ஒரு நாள் கூட குளிக்காமல் இருப்பதில்லையே. டெய்லி நம்ம சாப்பிட்டுருக்கோம் தானே, ஒரு வேளை கூட நாம் சாப்பிடுவதற்கு மறப்பதில்லையே. அதுக்கெல்லாம் நம்ம டைம் இல்லைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அந்த விக்கிரகத்துக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம், ஒரு உத்தரணி ஜலம் விட போகிறோம், ஒரு உத்தரணி பால் விட போகிறோம், பால் கூட இல்லைன்னா பரவாயில்ல, மறுபடியும் இன்னும் 2 உத்தரணி ஜலத்தை விட்டுட்டு கொஞ்சமாக லேசாக சந்தன குங்குமத்தை வச்சு நமஸ்காரம் பண்ண போகிறோம். இதற்கு போய் டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொன்னால் இது வீண் ஷாக்கு போக்கு தானே தவிர, இந்த இடத்திலே நாம் நம்முடைய சோம்பல் தன்மையின் காரணமாக இதனை தவிர்க்கும் பொழுது இதற்கு பரிகாரம் என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதிலே தோஷம் என்பது கண்டிப்பாக உண்டாகத்தான் செய்யும். எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம குளிக்கலைன்னா என்ன ஆகும், நமக்கு ஏதோ ஒரு வியாதிங்கிறது வரும் இல்லையா. அதே மாதிரி தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டிலே ஆரோக்கிய குறைபாடு என்பது ஏற்படும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணலாம்னு சொன்னால், நம்மளால் முடிஞ்சால் அந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறும்னா ஒரு சுவாமி படத்தை மட்டும் வச்சுட்டு வழிபடுவது தான் சால சிறந்தது. இதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எந்த சூழலிலுமே இறை விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்வதை தவிர்க்கவே கூடாது. ஒரு 3 நாள் வரைக்கும் தான் எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது உண்டு. அது கூட என்னென்னா, தவிர்க்க முடியாத காரணத்தினாலே நம்ம அவசியம் ஊருக்கு போய்த்தான் ஆகணும் அப்படின்ற வர்ற பட்சத்திலே தான் 3 நாட்களுக்கு மேல் நம்முடைய பயணம் என்பது நீண்டு கொண்டே செல்லும் என்று நினைத்தோமானால் நாம் கையோடே அந்த விக்கிரகத்தை எடுத்து செல்ல வேண்டியது. நாம் எங்கே தங்கியிருக்கிறோமோ அங்கேயே அந்த விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செய்து நம்ம என்ன சாப்பிட போகிறோமோ அதையே அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அவர்கிட்ட காமிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுடலாம். அதில் எந்த விதமான தவறும் நிச்சயமாக உண்டாகாது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்விலே அன்றாடம் மகிழ்ச்சி என்பது நிறைந்திருக்கும். சர்வே ஜனாஹ
சுகினோ பவந்து.